Hi students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 6th standard science unit 6 human organ systems lesson பத்தி பார்க்க போறோம். இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறது muscular systems. இந்த தசைகள் எப்படி இருக்க போகுது நம்ம பாடியில அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். In the body, muscular system along with skeletal and nervous system is responsible for body movement. நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா எப்படி skeletal systemும் nervous systemும் இருக்கோ அது ரெண்டுது கூடையும் சேர்ந்து ஒரு சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதுதான் நம்ம மஸ்குலர் சிஸ்டம், பாடி மூவ்மெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுது. மசில்ஸ் கேன் கான்ட்ராக்ட் அண்ட் தேர்ஃபோர் ஹெல்ப் இன் மூவிங் அதர் பார்ட் ஆஃப் பாடி. நம்முடைய மசில்ஸ் பார்த்தீங்கன்னா சுருங்கி விரியும் தன்மை உடையது. அதனால் அது எதுக்கு யூஸ் ஆகுது? மூமெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. இட் மெயின்டைன் த பொஷர் அண்ட் பாடி பொசிஷன். நம்முடைய மசில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உடலை வந்து சரியான நிலையில் வச்சுருக்கிறதுக்கும் அதே மாதிரி பராமரிக்கிறதுக்கும், நம்முடைய பாடியை சரியான முறையில் பராமரிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுறது இந்த மஸ்குலர் சிஸ்டம். There are three types of muscles, namely skeletal muscles, எலும்பு கூட சேர்ந்த அந்த muscles, smooth muscles, cardiac muscles. இப்போ நம்ம பாடியில் skeletal system, nervous system கூட சேர்ந்து மஸ்குலர் சிஸ்டமும் ஒர்க் ஆகுதுன்றத நம்ம பார்க்குறோம். கன்ட்ராக்ஷனுக்கு யூஸ் ஆகுது, நம்ம பாடியை பொசிஷனுக்கு வச்சிருக்கிறதுக்கு, சரியான பொசிஷனை நிலைப்பாட்டை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது இந்த மஸ்குலர் சிஸ்டம். மூணு விதமான மசில்ஸ் இருக்குது: ஸ்கெலிட்டல், ஸ்மூத், கார்டியாக் மசில்ஸ். ஒன் பை ஒன்னாக இதை பற்றி பார்க்கலாம். ஹவு டு மசில்ஸ் ஒர்க், இந்த மசில்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மசில்ஸ் ஆஃப் பாடி கேன் ஒன்லி புல், தே கேன் நாட் புஷ். நம்மளுடைய மசில்ஸால் தள்ள முடியாது, ஆனால் இழுக்க முடியும், சரிங்களா? டூ மசில்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு மூவ் போன்ஸ் அட் ஜாயிண்ட். ரெண்டு மசில்ஸ் தேவைப்படுது, பாருங்கள் என்னென்னதை பார்க்கலாம். வென் டூ ஒன் மசில்ஸ் கான்ட்ராக்ட் அண்ட் அதர் மசில்ஸ் ரிலாக்ஸ். அப்போ ஒன்று சுருங்கும்போது இன்னொன்று விரிவடைகிறது, சரிங்களா? அப்போ ரெண்டு மசில்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒன்று சுருங்கும் போது ஒன்று கன்ட்ராக்ஷன் ஆகுது, ஒன் மசில்ஸ் கான்ட்ராக்ட் அண்ட் அதர் மசில்ஸ் ரிலாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், டு மூவ் லோயர் ஆர்ம் அப் அந்த டவுன், டூ டைப் ஆஃப் மசில்ஸ் கால் பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ் ஆர் ரெக்வயர்ட். நம்ம முன்னங்கையை பார்த்தீங்கன்னா மேலையும் கீழையும் அசைக்கிறதுக்கு ரெண்டு மசில்ஸ் யூஸ் ஆகுது, ஒன்று பைசப்ஸ் இன்னொன்று ட்ரைசப்ஸ் மசில்ஸ் தேவைப்படுது. வென் வி ரைஸ் அவர் லோயர் ஹேண்ட், த பைசப்ஸ் இன் ஃப்ரண்ட் பிகம் ஷார்ட் பை கன்ட்ராக்ஷன். இப்போது நம்மளுடைய லோயர் ஹேண்ட், நம்முடைய முன்னங்கையை தூக்கி உயர்த்தும்போது இந்த பைசப்ஸ் கன்ட்ராக்ஷன் ஆகுது, அதே மாதிரி சின்னதாகவும் மாறிடுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ட்ரைசப்ஸ் பேக் ஸ்ட்ரெச் டு புல் அப் த ஆர்ம். அதே சமயத்தில் இந்த ட்ரைசப்ஸ் என்ன பண்ணுது பாருங்களேன், எக்ஸ்பேண்ட் ஆகி கையை மேலே உயர்த்துறதுக்கு யூஸ் ஆகுது, உதவுது. வென் த லோயர் அவர் ஆர்ம்ஸ் அண்ட் த ட்ரைசப்ஸ் அட் த பேக் கான்ட்ராக்ட், the bicep stretch to pull the arm down. அதே மாதிரி நம்முடைய முன்னங்கையை கீழ் நோக்கி இறக்கும்போது இந்த ட்ரைசப்ஸ் கன்ட்ராக்ட் ஆகி பைசப்ஸ் மசில்ஸ் என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது, அது கையை கீழே இறக்கிறதுக்கு உதவுது. பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ். ஸ்கெலிட்டல் எலும்புகள், எலும்பு தசைகள்னு சொல்லுவோம். Skeletal muscles of our body are attached to the bones. Bones கூட attach ஆயிருக்கும் இந்த skeletal muscles. They are called voluntary muscles because they can control by our will. இதை voluntary muscles-னு கூட நம்ம சொல்லலாம், ஏன்னா இது நம்மளால் கட்டுப்படுத்தப்படும் இந்த muscles, இந்த skeletal muscles. Example, muscles of arm, நம்ம கைகளில் உள்ள இந்த muscles. அடுத்து ஸ்மூத் மசில்ஸ், த மசில்ஸ்
ஆர் ஃபவுண்ட் த வால் ஆஃப் டைஜஸ்டிவ் ட்ராக்ட். நம்முடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ட், நம்முடைய உணவு பாதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடங்களில் இந்த ஸ்மூத் மசில்ஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, யூரினரி பிளாடர், ஆர்டரிஸ் அண்ட் அதர் இன்டர்னல் ஆர்கன்ஸ். நம்முடைய யூரினரி பிளாடர் அதில் இருக்குது, இந்த நிறைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் இந்த ஸ்மூத் மசில்ஸ் இருக்குன்றத பார்க்குறோம். தே ஆர் கால்ட் இன் வாலண்டரி மசில்ஸ் பிகாஸ் தே ஆர் நாட் கண்ட்ரோல்ட் பை அவர் வில். இதனால் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் இது என்னென்னு சொல்கிறோம், இன்வாலண்டரி மசில்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து கார்டியாக் மசில்ஸ். கார்டியாக் அப்படின்னாலே ஹார்ட், ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மசில்ஸ். த வால் ஆஃப் ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ். கார்டியாக் மசில்ஸால் ஆனது தான் அதனுடைய ஹார்ட்டுடைய வால்ஸ், சுவர்கள் எல்லாமே. தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ரிதமிக் கண்ட்ராக்ஷன் கண்டினியூஸ்லி அண்ட் இன்வாலண்டரி இன் நேச்சர். இது சீராக வச்சுருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, அதே மாதிரி தொடர்ச்சியாக இயங்கிறதுக்கு. ரிதமிக் கண்ட்ராக்ஷன் கண்டினியூஸ்லி அண்ட் இன்வாலண்டரி, நம்மளுடைய விருப்பத்திற்கேற்ப கட்டுப்படுத்த முடியாத இந்த மசில்ஸ், இந்த கார்டியாக் மசில்ஸ் இன்வாலண்டரி இன் நேச்சர்.